ஹை விஷ் வெல்கம் டு நார்த் மூன் நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கூடனே வரும் இன்றைக்கான வீடியோலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு மூவிங் போட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தண்ணியில் விட்டிங்கன்னா அந்த போட் வந்துட்டு ஓடும் நம்ம எந்த மூவுமே பண்ணாமல் அந்த போட் வந்துட்டு மூவ் ஆகும் அந்த போட் செய்கிறதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கூட தேவைப்படும் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு போட் எந்தளவுக்கு நீட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சில ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லலாம் சின்ன சின்னதாக கோடு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிசர்ஸ் அப்புறம் ஸ்கேல் கட்டர் எடுத்திருக்கேன் அப்புறம் க்ளூ ஹோம்மேட் க்ளூ தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோம்மேட் க்ளூ எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணி மெஷரிங் பண்ணிக்கிறக்காக ஒரு பென்சில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நீட்டாக இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸாக நான் பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன் நீட்டாக இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சால் தான் போர்ட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்காக ஸ்ட்ரைப்ஸ் ஒரு சில ஐஸ்க்ரீம் ஸ்டிக்லாம் சின்னதாக கோடு மாதிரி இருக்கும் அண்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒரு செவன் ஸ்டிக்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் டோட்டலாக இந்த போட் செய்கிறதுக்கு ஒரு டென் ஸ்டிக்ஸ் தேவைப்படலாம் இப்போ நான் ஒரு ஐஸ்க்ரீம் ஸ்டிக் எடுத்து அதோட லென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி பார்த்துட்ருக்கேன் மெஷர் பண்ணிலாம் ரொம்ப ஒர்க் கிடையாது இதை ரெண்டு ஹாஃப் ஹவர் ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு கரெக்டாக வேணுங்கிறதுக்காக மெஷர் பண்ணுறேன் நீங்கள் சும்மா கையில் கூட கட் பண்ணிக்கலாம் கையில் மீன்ஸ் கட்டர் யூஸ் பண்ணி கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே பர்ஃபெக்டான ஹைட்டில் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் டோட்டலாக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட லென்த் வந்துட்டு லெவன் சென்டிமீட்டர் இருந்துச்சு அதனால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் பாயிண்ட் வச்சு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு கட்டர் யூஸ் பண்ணி கோடு மாதிரி கிழிச்சிட்டு தென் கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அது வந்துடும் ரெண்டு ஹாஃப் ஹவர் ஸ்ப்ளிட் ஆயிடும் இல்லை கட்டர் யூஸ் பண்ணியே ஃபுல்லாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் சிஸஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சிஸ்ஸஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சைட்லலாம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நீட்டாக கட் ஆகாது இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கட்டருக்கு பதிலாக நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சேஃபாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கட்டர் நைஃப் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேஃபாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஸ்டிக்குமே ஈக்குவலாக கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பெருசாக ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்திருக்கேன் சின்னதாக இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இதுதான் நம்ம போட்டோட ஸ்ட்ரக்சர் போட்லலாம் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பெருசாக இப்படி வி ஷேப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி ரெண்டு ஸ்டிக் கட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து இப்படி ஜாயின் பண்ணி வச்சிக்க போகிறோம் அந்த நாலு ஸ்டிக்கையும் சேர்த்து ஒட்டுறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை நாளையும் ஒட்டுக்காக வச்சுட்டு எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணதுக்கப்புறமா அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் டோட்டலாக இந்த மாதிரி வந்து சிக்ஸ் பீஸஸ் தேவைப்படும் அப்போ தான் போட் பார்க்க பெர்ஃபெக்டாக இருக்குங்கிறதால சிக்ஸ் பீஸ் தேவைப்படும் நான் இப்போ ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் நாலு ஸ்டிக்குமே ஒட்டுக்கா வச்சுட்டு அப்புறம் அதோடய சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே பென்சில் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி கட்டர் கட்டர் நைஃப் யூஸ் பண்ணும்போது கீழே வந்துட்டு வேறு ஏதாவது அட்டை இல்லைனா கார்போர்டு வச்சுக்கோங்க நைஃப் யூஸ் பண்ணும்போது கூட அது மோஸ்ட்லி தேவைப்படாது ஆனால் கட்டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வச்சுக்கோங்க இல்லைனா கீழே இருக்க சர்ஃபேஸில் வந்துட்டு நிறைய கோடு மாதிரி வந்துடும் அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு வெள்ளை கலர் அட்டையில் வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் கட் பண்ண பீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அந்த நாலு குச்சியுமே சேர்த்து வச்சுக்கிறக்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி அந்த ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணோம்ல அதே மாதிரி நான் சிக்ஸ் பீசஸ் ரெடி பண்ணிட்டேன் அந்த சைடு ஓரமாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த போட் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு ஃபுல்லாகவே நான் ஹோம்மேட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஹார்ட் க்ளூவில் கூட ஒட்டலாம் ஹோம்மேட் க்ளூவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒட்டும் ஆனால் வந்துட்டு டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும் அப்படி உங்களுக்கு சீக்கிரமாக ஒர்க் முடியணும்னா நீங்கள் ஹார்ட் க்ளூ ட்ரை பண்ணலாம் இப்போ ஹோம்மேட் க்ளூ அப்படியே அந்த மேலே இருக்க ஹோல் வழியாக எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனால் அது வந்து எடுக்க முடியல அது யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஹோல் வழியாக வரல சரின்னு சொல்லிவிட்டு நான் கையில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் வச்சுக்கிறேன் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த ஹோல் வழியாக க்ளூ வரலைங்கிறதால நான் கையில் தொட்டி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வைக்கிறேன் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி போய் ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் எந்த இடத்துல ஒட்டுறேங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் அந்த நாலு ஸ்டிக்குமே ஜாயின்ட் ஆகிற இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் விண்டு வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒட்டிடும் இப்போ இன்னொரு ஸ்டிக்குமே ஒட்டிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு டோட்டலாக ஃபோர் ஸ்டிக்ஸ் ஒட்டணும் பேக் சைடு வந்துட்டு டூ ஸ்டிக்ஸ் ஒட்டிக்கலாம் இப்போவுமே இது வந்து கரெக்டாக ஒட்டாத மாதிரி தான் இருக்குது நல்லா அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் ஒட்டிடும் ரெண்டு ஸ்டிக்கியுமே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டே இருக்க போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு அழுத்தி பிடிச்சா போதும் இப்போ நல்லா அந்த ஸ்கேலையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்லா ஒட்டிடுச்சு இப்போ மீதி இருக்க ரெண்டு ஸ்டிக் வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கையிலேயே கம்மை தொட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஹோம்மேட் க்ளூ இல்லை வேறு ஏதாவது க்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஒட்டும் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுற மாதிரின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு ஸ்டிக் ஒட்டியாச்சு ஃபோர்த்து ஸ்டிக்கையுமே ஒட்டிக்கலாம் நான் இப்போ பாட்டிலேருந்து எந்த க்ளூவுமே எடுக்கலாம் அந்த கேப்பில் இருந்த க்ளூவையே தான் தொட்டு தொட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபோர்த்து ஸ்டிக்கையுமே ஒட்டிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒட்டினா ரெண்டு ஸ்டிக்கு வந்துட்டு நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு மீதி ரெண்டு ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம் அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் க்ளூ எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடு ஒட்டிக்கலாம் பேக் சைடு ஒட்டும் போது நீங்கள் ஒட்டுற ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க அந்த நீளமாக இருக்குல்ல அந்த ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க நானும் வந்து இந்த சின்னதாக இருக்க ஸ்டிக்கில் அப்ளை பண்ணி தான் ஒட்டினேன் ஆனால் அப்படி அப்ளை பண்ணுங்கிறது கிடையாது ஏன்னா சென்டரில் வேறு எந்த ஸ்டிக்கும் இல்லைல்ல அதனால் சென்டரில் ஒட்ட வேணாம் எனக்கு வந்து அது ஃபைனலாக ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு நீங்கள் இந்த போட்டோட ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிக்கை வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பேக் சைடு திருப்பினப்போ தான் தோணுச்சு அங்கே க்ளூ அப்ளை பண்ணியிருக்க வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு இது வந்து பேக் சைடு நான் இப்போ வச்சுருக்கேன்ல இது பேக் சைடு அந்த பக்கம் திருப்புறது தான் ஃப்ரண்ட் சைடு இந்த ஜாயினிங்லாம் தெரியிறது வந்துட்டு பேக் சைடு முன்னாடி எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிறதா ஃப்ரண்ட் சைடு இப்போ நடுவில் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்குல்லையா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் அகெயின் அந்த சின்னதாக வந்துட்டு எடுத்துக்க போகிறோம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை கட் பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்துட்டு இது ஃபோர் பீஸ் தேவைப்படும் நாலு பீஸ் ஒரு சைடு வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் ஒட்டிட்டு சென்டரில் வந்து ஹோல் இருக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம இதோட பெடல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் இப்போ இதையே மெஷர்மெண்ட்டாக வச்சு நாலு ஸ்கொயர்ஸ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒட்டும்போது உங்களுக்கு புரியும் இது எல்லாமே வந்துட்டு பேக் சைடு தான் இது எல்லாமே ஒட்டுறோம் இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருக்க பீஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கலாம் ஒரு சைடில் வந்துட்டு ரெண்டு பீஸ் ஒட்டணும் ரெண்டு பீஸ் ஒட்டினதுக்கப்புறமா அதில் சின்னதாக கேப் இருக்கும் அது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடில் ரெண்டு சைட்லையுமே ஒரு ஒரு பீஸ் ஒட்டியாச்சு அடுத்தது மீதி இருக்க பீஸ் ஒட்டிக்கலாம் கேப் இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க இது ரெண்டுமே சேர்ந்து ஒட்டினதுக்கு அப்புறமா நடுவில் கேப்பே இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது சின்னதாகவுது கேப் இருக்கணும் சின்னதாக இருந்தால் போதும் எந்த அளவுக்கு இருக்கணும் கேப்புனால் ஒரு ரப்பர் பேண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கேப் இருக்க மாதிரி ஒட்டிட்டேன் கே நல்லா அழுத்தி ஒட்டிக்கலாம் இப்போ அதுக்கு சென்டரில் வந்துட்டு கேப் இருக்கும் உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும் இப்போ போட்டோட லுக் வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சின்னதாக பீஸ்லாம் ஒட்டியிருக்கோம் அது எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்ட போகிறோம் இந்த இடத்துல மேலே ஏன்னா அந்த சின்ன மற்ற ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சின்னதாக பீஸ் ஒட்டணும்ல ரெண்டு ஸ்டிக் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டிக்கலாம் பெரிய ஸ்டிக் தான் ஒட்டுறேன் நீங்கள் வேணால் சின்ன ஸ்டிக்கோட கட் பண்ணி ஒட்டிக்கலாம் ரெண்டு ஸ்டிக் வந்துட்டு ரெண்டு சைடுமே ஒட்டிக்கலாம் இதுக்குமே வந்து நல்லா நிறைய க்ளூ போட்டுக்கோங்க இந்த ஸ்டிக் வந்துட்டு கண்டிப்பாக ஒட்டணும் அது ஸ்ட்ராங்காக ஹார்ட் க்ளூ போட்டிருக்கேன் அதனால் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி ஒட்டாமல் விட்டுராதுங்க இது கண்டிப்பாக ஒட்டணும் அப்போ தான் வந்துட்டு சென்டரில் அந்த பெடல் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பெரிய ஸ்டிக் ஒட்டுறதுன்னா ஒட்டிக்கோங்க இல்லைனா சின்ன ஸ்டிக்காவது ஒட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டிக் ஒட்டியாச்சு இப்போ செகண்ட் ஸ்டிக்லையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் நான் இப்போ அந்த பக்கம் அந்த க்ளூ பாட்டிலேருந்து கம் எடுத்து இருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சிருங்க இந்த ஸ்டிக்கையுமே மேலே வச்சதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும் இந்த ஒர்க் எல்லாமே நான் வந்துட்டு பேக் சைடில் தான் மேக் பண்ணுறேன் இப்போ ஃப்ரெண்ட் சைடு திருப்பி வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் சைட் போட் வந்துட்டு போட்டோட லுக் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க்தான் பேலன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு நான் இப்போ கீழே தட்டி பார்த்தேன் எந்த ஒரு பீஸுமே விழுகலை ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அடுத்ததான் இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துருக்கேன் இந்த ஸ்டிக்கில் அந்த மேலே இருக்க பார்ட்டை மட்டும் கட் பண்ண போகிறோம் மேலே அந்த யூ ஷேப்பில் ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ண போகிறோம் ரெண்டு பீஸ் தேவைப்படும் இது எதுக்காகனா அந்த போட்டோட ஃப்ரண்ட் சைடில் சென்டரில் கேப் இருக்க மாதிரி இருக்குல்ல அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் சென்டரில் வந்துட்டு ஹோல் இருக்கும் அதுக்கு பின்னாடி ரெண்டு ஸ்டிக் நம்ம அட்டாச் பண்ணலாம் அந்த இடத்துல ஒட்டுறதுக்காக இப்போ நான் ஒட்டும்போது உங்களுக்கு புரியும் ரெண்டு ஸ்டிக் வந்துட்டு ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க சைடில் இந்த மாதிரி நீட்டிட்டு எதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக் பீஸ் இருந்துச்சுன்னா அதையும் சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல விட்டுறதுக்காக தான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை கட் பண்ணியிருக்கோம் அந்த இடம் வந்துட்டு பிளெயினாக இருக்க மாதிரி தோணுச்சு அதனால் அங்கே ஒட்டிக்கலாம் இதுக்குமே வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கப் போகிறோம் இப்போ கொஞ்சமாக glue வந்துட்டு நான் அந்த ஸ்டிக்கில் தடவலா கீழே இருக்க இதில் தடவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்டிக்கும் வச்சுட்டேன் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கும் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த ஸ்டிக்குமே ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ஒட்டியாச்சு அடுத்ததாக வந்துட்டு இதில் அந்த பெடல் மாதிரி ரெடி பண்ணணும் அதுக்காக நான் இப்போ ரப்பர் பேண்டு எடுத்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வேற ரப்பர் பேண்டு தான் காட்டினேன் ஆனால் அது இது இல்லை இது நார்மல் ரப்பர் பேண்டு ஃபஸ்ட்டு இருந்தது இதை விட தின்னாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்க ரப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே விட்டுனதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கேப் மாதிரி விட்டுருந்தோம் இல்லையா அந்த இடத்துல இந்த ரப்பர் பேண்டை இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு ஹோல் கொஞ்சம் பெருசாக விட்டுருந்திங்கன்னா உங்கள் கை யூஸ் பண்ணியே இன்சர்ட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சின்னதாக தான் வச்சுங்கிறதால ஊசி வச்சு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு சைடு வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அதை இப்படி மேலே தூக்கி மேலே இருக்க இடத்துல இப்படி போட்டிருக்கேன் எப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும் இப்போ ஒரு சைடு அதே மாதிரி போட்டதுக்கப்புறமா அடுத்த சைடும் அதே மாதிரி ஊசி வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே கொண்டு வந்து மேலே இருக்க ஸ்டிக்கு கிட்டே போடணும் அந்த ரெண்டு ஸ்டிக்கு நம்ம ஒட்டணும் இல்லையா ஃபைனெலாம் அந்த ஸ்டிக்கு கிட்டே கொண்டு வந்து போடணும் அந்த ஸ்டிக்கு கிட்ட வைக்கும்போது அது என்ன ஆகும்னா லாக் ஆன மாதிரி மாட்டிக்கும் அப்போ வந்துட்டு போட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ இன்னொரு சின்ன பீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம் அந்த ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே வந்துட்டு மெயின் ப்ராசஸ் நம்ம இந்த ரப்பர் பேண்ட் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அதுதான் மெயின் ப்ராசஸ் ஸோ அதை வந்து நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஸ்டிக் கட் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து பெடல் மாதிரி ஒர்க் ஆக போகுது இப்போ சென்டரில் அந்த கேப்பில் இருக்க ரப்பர் பேண்டில் இது இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க அந்த கேப் சென்டரில் இருக்க அந்த ஹோலில் வந்து இது சுத்தணும் அப்போ தான் வந்துட்டு பெடல் மாதிரி ஒர்க் ஆகி போட் நகரும் இது வந்து நல்லா சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணக்கப்புறமா உள்ளே இருக்க ரெண்டு ரப்பர் பேண்டுக்கு நடுவில் இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இப்படி சுற்றி விடணும் அது நீங்கள் எந்த டேரக்ஷன் பார்த்து வேணாலும் சுற்றி விட்டுக்கலாம் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எப்படி வேணால் சுற்றி விட்டுக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் ரைட் சைடு சுற்றினீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது கம்ப்ளீட் பண்ணுற வரையும் ரைட் சைடே ரோல் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம சுற்றி விட்டுட்டு நம்ம கையை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷருக்கு வந்து அது நம்ம எந்த டைரக்ஷனுக்கு சுற்றணுமோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நகரும் அப்போ வந்துட்டு போட் தண்ணியில் விடும்போது மூவ் ஆகும் இதுதான் இதோட கான்செப்ட்டு இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம தண்ணியில் விட்டோம்னா அந்த போட் நகரும் நான் இப்போ எப்படி சுற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா கையில் வச்சு சுற்றிட்டுருக்கேன் இது வந்து நீங்கள் ஒரு டப்பில் இல்லைன்னா பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி நிறச்சிட்டு அதில் விட்டு பார்க்கலாம் ஓடும் தரையிலலாம் விட்டால் ஓடாது இந்த சைடு எல்லாமே இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் அண்ட் கலர் கூட வேணும்னா கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட போட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி நான் ஒரு டப்பில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த போட்டை இதில் விட போகிறேன் இதுதான் வந்துட்டு போட்டோட ஃப்ரண்ட் சைடு எப்படி வேணால் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தடவை ரோல் பண்ணுறீங்கிறத பொறுத்து இந்த போட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போகும் அதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணுறதை பொறுத்து தான் ரொம்ப தூரமும் போகும் நீங்கள் சின்னதாக ஒரு சின்ன பக்கெட்டுக்குள்ளே தான் விடுறீங்கன்னா கம்மியாக ரோல் பண்ணால் போதும் பெரிய டப் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ரோல் பண்ணிக்கோங்க நானும் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் ரோல் பண்ணுறேன் எவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணல அப்படியே சும்மா அந்த ரப்பர் பேண்ட் நல்லா டைட் ஆகிற வரைக்கும் ரோல் பண்ணிட்டேன் இப்போ இதை தண்ணியெலாம் விட்டு பார்க்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக போகுது எனக்கு ரொம்பவே பிடிச்சிது நான் ரோல் பண்ணது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கூட அதிக தூரம் போகும் நான் டப்பில் வந்துட்டு அவ்வளோதான் இடம் இருந்ததுங்கிறதால அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சி நீங்கள் இந்த கேர்விங்காக இருக்கில்ல அந்த சைடெலாம் விட்டிங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி கூட ஓடும் ஸோ இந்த போட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்